வணக்கம் நேர்களே, இன்று இங்கே யூகே எலெக்ஷன் தொடர்பாகத்தான் நாம் பேச இருக்கின்றோம். என்ன விஷயம் எனில், இப்போ லேபர் பார்ட்டி அதிக பெரும்பான்மை பெற்றுவிட்டதன் காரணத்தினால் ஏதோ தமிழர்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யூகேயினுடைய அரசியல் முறைமை அப்படி அல்ல. உலகளாவிய ரீதியில் என்னென்ன பெர்சன்டேஜ் ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுக்க வேண்டுமோ வெளியுறவுத்துறை ஊடாக அவ்வளவுதான், அவ்வளவு வீதம் தான் கொடுக்கப்படுமே தவிர இதுக்கு மேலால் வேறு எதுவுமே அவர்கள் செய்ய போவதில்லை. ஆனால் இங்கே வந்து லேபர் பார்ட்டி வந்துட்டு தமிழர்களுக்கு தமிழீழம் கிடைத்துவிடும் அல்லது விடிவு கிடைத்துவிடும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் பல விஷயங்கள் இருக்கின்றன. இது தொடர்பாக நாம் அருள்குமார் அவர்களோடு பேசுவோம், அரசியல் ஆய்வாளர். வணக்கம் அருள். வணக்கம். இப்ப என்னன்னா, லேபர் பார்ட்டி வந்த உடனே தமிழர்களுக்கு தமிழீழமே கிடைத்துவிடும், அங்கு ஒரு பெண் எம்பி, பெண் பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார், ஆகவே வந்து எல்லாம் கிடைத்துவிடும், உடனடியாக கொண்டு போய் நாங்கள் கோர்ட்டில் நிறுத்தப் போகின்றோம் என்றெல்லாம் பேசுகின்றார்கள். இது சரியா? பொதுவாகவே இது போன்ற நகைச்சுவைகளுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் மிகவும் பிரபலமானவர்கள். குறிப்பாக இந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற பிரவேசம் செய்ததை அளவுக்கு அதிகமாக கொண்டாடுகிறார்கள் என்றே சொல்லலாம். குறிப்பாக அவர் அகதி இல்லை, அவர் ஒரு அவரை அகதி என்று சொல்வதே தவறு என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் எங்களுடைய நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாத வேர்களை மறக்கின்ற பழக்கம் உண்டு. அதற்கும் மேலாக இந்த குறிப்பிட்ட உமாகுமரன் அவர்கள் இதற்கு முந்தைய தேர்தலில், அதாவது ஜெரமி கோபின் அவர்களுடைய தலைமைக்கு முதல் நடந்த தேர்தலில் ஒரு ஹெரோவில் நின்று தோல்வி அடைந்தவர். அவ்வாறு அவர் தோல்வி அடைந்த போது வெற்றி பெற்ற பாப் பிளாக்மேன் இந்திய வம்சாவளிகளின் வாக்குகளை கவருவதற்காக தான் மோடியின் நண்பர் என்றும் மோடிக்கு தான் நெருக்கமானவன் என்று சொல்லியும் வாக்கு சேகரித்தார். இது போன்ற ஜிமிக்ஸ், இது போன்ற கேலி கூத்துக்கள் தான் இந்த தேர்தல் போட்டிகளில், தேர்தல் பரப்புரைகளில் மிகவும் பிரதான இடத்தை பிடிக்கின்றது என்றால் அது மிக இல்லை. மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல் தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ் என்ற ரெண்டுமே கிட்டத்தட்ட சேர்வம் ராமநாதன் அவர்கள் சேர்பட்டத்துக்கு அலைந்தது போல மகாராணி அல்லது மகாராஜாவுக்கு எழுதி கேட்டு தாங்கள் இந்த சமூகத்துக்கு செய்த சேவையை தாங்களே பட்டியலிட்டு அவரது ஆமோதிப்பை பெற்று அவரோடு விருந்துண்டு இந்த பட்டங்களை பெற்றுக்கொண்டு தங்களை தாங்களே மகிழ்வித்துக் கொள்வார்கள் என்பது நீங்கள் அறிந்தது. இது போல முன்பு வைகுண்டவாசன் அவர்கள், நீதிபதி வைகுண்டவாசன் அவர்கள் ஐநாவுக்குள் நுழைந்து தமிழர் பிரச்சனை பற்றி பேசிய போதும் ஒரு பெரிய சலசலப்பு எழுந்தது. பஞ்சாட்சரம் அவர்களும் அமெரிக்காவில் இருந்து தீபாவளிக்கு தமிழிடம், பொங்கலுக்கு தமிழிடம் என்று அழைத்து வந்த உமாமகேஸ்வரனும் அதனையே தொடர்ந்த. அதுபோல உள்ளவர்கள் தங்களை ஒரு இஸ்ரேலியர்கள் தாங்களே நினைவு காண்கிறார்கள். அதிகார இடுக்குகளுக்கு புகுந்து ஒரு ஒரு பாறைக்குள் நாகம் புகுவது போல புகுந்து அதிகார வெட்டில்களில் அமர்ந்து இன்று அமெரிக்காவின் அரசியல் எதிர்காலத்தை, அதாவது இஸ்ரேல் செய்யும் கொடுமைகளுக்கு ஆதரவை, எதுவிதம் அமெரிக்க ஆளும் வர்க்கத்தின் பெரும்பகுதியாயிருக்கும் இஸ்ரேலிய முதலாளிகள் தீர்மானிக்கின்றார்களோ அவ்வாறு தாங்களும் தீர்மானிப்போம் என்று கனவு காணுகின்றார்கள். உண்மை. இப்போ இந்த வாக்கு வீதத்தை பற்றி பார்ப்போம். நாங்கள் என்னென்னா, லேபர் 34 வீதம் எடுத்திருக்கிறது, ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி 24 வீதம் எடுத்திருக்கிறது. ரிஃபார்ம் கட்சி வந்து ஒரு வீதத்திலிருந்து 14 வீதம் உயர்ந்து இருக்கிறது. இப்போ முஸ்லீம் எதிர்ப்பு, பலஸ்தீன எதிர்ப்பு, முஸ்லீம்கள் இங்கே அபகரிக்க போகின்றார்கள், முஸ்லீம்கள் வந்து பிரிட்டிஷ் வேல்யூவை இல்லாமலாக்குகின்றார்கள் என்று சொன்ன நைஜல் ஃபராஜுக்கு 13% வாக்கு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ யூகேயும் வந்து ஒரு விதமான இனவாதத்துக்குள் போக யோசிக்கிறா? இதற்கு பல்வேறு ஆய்வாளர்கள் பல்வேறு முடிவுகளை சொல்லுகின்றனர். குறிப்பாக இந்த இனவாதம் தலையெடுப்பதன் காரணம் என்ன என்று மூத்த ஆய்வாளர் இதயச்சந்திரன் அவர்களோடு பேசுகின்ற போது அவர் கேலியாக கேட்டார், சரி இந்த சீர்திருத்த கட்சி என்று சொல்கின்ற லூப் கட்சிக்கும், ரிஃபார்ம் கட்சிக்கும், அல்லது பிரான்சில் வெற்றி வாகை சூட போகும் லூப்பென் கட்சிக்கும், இங்கு உள்ள மரபுவாத கட்சி என்று சொல்லப்படும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும்
என்ன வித்தியாசம் என்று கேட்கின்ற. அதுபோல இந்த தேர்தலுக்கு முன்பு ஜெரமி கோபின் அவர்களுடைய தலைமையை நீக்கி புதிதாக வந்த தலைவர் உடனடியாக ஜெரமி கோபினையே அந்த கட்சியில் இருந்து நீக்கினார். ஏனென்றால் அவர் சிறுபான்மை மக்களின் குரல், ஒரு பலஸ்தீன ஆதரவு ஊர்வலம் தவறாமல் கலந்து கொள்பவர், தொடர்ந்து அங்கு உடனடி யுத்தநிறுத்தம் வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து வருபவர், அதுபோல இளைஞர்கள் தமிழ் தேச மக்கள் மீது ஒடுக்குமுறை தொடக்கப்பட்ட 1983களில் இருந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்களில் கலந்து கொள்ளவர், அவரது கட்சி தேர்தலை சந்தித்த போது அவருடைய ஆலோசகர் மற்றும் நிதியமைச்சராக இருந்த மெக்டொனால்ட் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று வெளிப்படையாக தேர்தல் பிரச்சாரங்களில் முழங்கியவர். இது போன்ற காரணங்களால் ஒடுக்கப்பட்ட தேச மக்களுடைய, அதாவது இது ஒரு குடியேறிகளின் நாடு, இந்த நாட்டில் குடியேறுபவர்கள் சந்திக்கும் இடர்களை நீக்குவதிலும் அவர் பெரும் பங்கு வகித்தவர், பெரும் சேவைகள் செய்தவர். அதனால் கடந்த தடவை பெற்ற வாக்கை விட கிட்டத்தட்ட 50% குறைவாக பெற்றும் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரது வெற்றியை தொடர்ந்து மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அவரும் நேற்று நடந்த பலஸ்தீன ஆதரவு ஊர்வலத்தில் மீண்டும் கலந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களோடு தோளோடு தோல் நிற்கின்றார். இப்ப சிறுபான்மையின மக்கள் இம்முறை லேபருக்கு வாக்களிக்கவில்லையா? சிறுபான்மையின மக்கள் லேபருக்கு இந்த முறை வாக்களிக்க முடியாது. ஏனென்றால் தோழர் லெனின் அவர்களுடைய சர்வதேச கம்யூனிச அகிலத்தில் இணைந்து கொள்ள லேபர் கட்சி சென்றிருந்த போது தோழர் லெனின் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து உங்களுக்கு பேரில் மட்டும்தான் தொழில் லேபர் என்பது இருக்கின்றது, மற்றும்படி நீங்களும் ஒரு முதலாளித்துவ கட்சியே என்று குறிப்பிட்டார். அது பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படையாக ஈழ மக்கள் ஏற்கனவே அனுபவித்து வந்த ஒரு துன்பம் தான். எங்களுக்கு போலி சுதந்திரம் கிடைத்த போதும் இங்கு தொழிற்கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. முள்ளிவாய்க்கால் அவலத்தின் போதும் ஆயுத வியாபாரங்களை சௌகரியமாக செய்து கொண்டு தங்கள் பணப்பட்டிகளை நிரப்பிக்கொண்டு தொழிற்கட்சி தான் இங்கு ஆட்சியில் இருந்தது. எங்களுடைய மக்கள் திரள் திரளாக பள்ளிக்கூட மாணவர்கள் சிறார்களை அழைத்துக் கொண்டு பாராளுமன்ற சதுக்கத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்திய போதும் தொழிற்கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. தொழிற்கட்சி தனது வாக்கு வங்கி சிதறாதிருப்பதற்காக அன்றைய உள்ளோரை கூட கொழும்புக்கு அனுப்பியது. அவர் அங்கு ஆட்சியை தள்ளுவதற்கு பதிலாக ஒரு கதிரியை தள்ளி விழுத்திவிட்டு பலத்த பாராட்டுகளோடு வந்து சென்றார், திரும்பி வந்தார். இது போன்ற கேலி கூத்துக்களை அவர்கள் எங்களுக்காக செய்கின்றார்களே தவிர இதற்கு மேல் உருப்படியாக இதையும் எங்களுக்காக அவர்கள் செய்யவில்லை என்பது இந்த இந்த விவகாரங்களை உற்று நோக்கும் அல்லது தினசரி பத்திரிகைகளை படிக்கும் ஒரு ஈழ வாசகருக்கு மிகவும் அட்டுப்படியான ஒரு விஷயம் என்றுதான் சொல்லலாம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தொழிற்கட்சி வந்தவுடன் அகதிகள் எல்லோரும் இங்கே வந்து குவிந்து விடுவார்கள், வரவேற்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் உகண்டா பில்லை அவர்கள் நிறுத்தி வைத்த விஷயத்தை ஏதோ பெரிதாக நீட்டி முழக்குகின்றார்கள். இப்ப உகண்டா பில் அது ஒரு சின்ன விஷயம் இல்லையா? ருவாண்டாவுக்கு ஒரு விமானத்தை தான் மரபுவாத கட்சி அனுப்ப முனைந்தது. நாங்கள் பல தேசங்களுக்கு பல விமானங்களை அனுப்புவோம் என்பதுதான் முழக்கமாக, தொழிற்கட்சியின் முழக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதற்கு உண்மையான காரணம், புதிதாக வேலைகளை இவர்களால் உருவாக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியே வந்துவிட்டார்கள். இவர்களுடைய பவுண்ட் என்பது இன்றும் யூரோவை விட உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இந்த பவுண்ட் என்பது ஸ்ட்ராங்காக இருக்கின்ற போது இங்கு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். ஏற்றுமதியை செய்கின்ற போதும் அதற்காக இவர்கள் கோரும் பணம் அதிகம் என்பதால் இங்கிருந்து யாரும் ஏற்றுமதியை விரும்ப மாட்டார்கள். மேலும் இந்த போரிஸ் ஜான்சன் காலத்தில் சீனா இங்கு முதலிட வந்தது. சீனா இங்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்றை கட்ட வந்த போது அதனை அமெரிக்கா தடுத்தாட்கொண்டது. அமெரிக்கா ஒரு பெரிய ஏகாதிபத்திய சக்தியாக, ஒரு பெரிய வேட்டை நாயாக காலனித்துவ மரப்பங்கீட்டுக்கு அலைகின்ற போது அதன் பின்னால் ஒரு குட்டி நாயாக எனக்கு சமபங்குதா,
நான் தான் பழைய ஏகாதிபத்தியம் என்று கூனிக்கு குறுக்கி கொண்டு வேட்டையில் பங்கு சேர்க்கும் ஒரு குட்டி வேடனாகத்தான் இங்கிலாந்தினுடைய ஏகாதிபத்திய கனவு இன்று இருக்கின்றது. இப்ப உக்ரைன் போர் தொடர்பாக, உக்ரைன் யுத்தம் தொடர்பாக இதுல எந்த பெரிய மாற்றம் வரப்போவதில்லை. எல்லாரும் சொல்றாங்க மாற்றம் வரும், மாற்றம் வரும் என்று. ஆனால் மாற்றம் வரப்போவதில்லை, ஏனெனில் அவர்களுடைய மனநிலையே எவ்வாறாவது ரஷ்யாவை இந்த மிகப்பெரிய யுத்தத்தில் ரஷ்யாவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற, நீங்கள் சொன்னது போல அமெரிக்காவினுடைய வாளை பிடித்து கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. மாற்றம் வருமா? அமெரிக்கா தான் நேரடியாக கலந்து கொள்ளாமல் ரஷ்யாவை அடக்குவதற்கு அல்லது ரஷ்யாவை கூறும் பங்கை குறைப்பதற்கு அல்லது ரஷ்யர்களுடைய மனநிலையில் அல்லது அனுபவத்தில் சொன்னால் நெப்போலியனை போல, ஹிட்லரை போல ரஷ்ய வளங்களை இந்த மேற்குலக திருடாமல் இருக்கத்தான் இந்த போரை நடத்துகின்றோம் என்று புட்டின் ஆதரவாளர்கள் விளங்குகின்றார்கள். இந்த முழக்கத்துக்கு ரஷ்யாவில் மட்டுமல்ல முன்பு சோவியத் யூனியனோடு இணைந்திருந்த சில நாடுகளிலும் இதற்கு ஆதரவு உண்டு. குறிப்பாக நீங்கள் இங்கு உங்களோடு பணிபுரியும் ஒரு ரொமானிய தொழிலாளியை கேட்டால் கூட அவரும் இதே பதிலைத்தான் சொல்வார். புட்டினை பற்றி அவர்கள் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் வேறு மேற்குலகத்தோடு முரண் வருகின்ற போது புட்டினை அவர்கள் ஒரு கலாநாயகனாகத்தான் பார்க்கின்றார்கள். மேலும் இரண்டாம் உலக ஆயுதத்தை சிந்தித்தது போல ரஷ்யா தனது சொந்த தயாரிப்புகளை நம்பி இந்த போரை எதிர்கொள்கின்றது. மேலும் சில ஆய்வாளர்கள் ஒரு ஒரு டாக்டிக்கல் அச்சம்பம் ஹிரோஷிமாவில் பாவிக்கப்பட்டது போல ஒரு தந்திரூபாய அணுகுண்டு லிட்டில் போ என்று அந்த ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டை சொன்னார்கள். அந்த அளவுக்கு கூட ரஷ்யா தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிகளில் இறங்கு கொள்கின்றார்கள். மறுபக்கத்தில் உக்ரைன் பலவீனமாக இருக்கின்றது. உக்ரைனில் இவர்கள் தெரிவு செய்த அல்லது முடிசூட்டிவிட்ட போர் கதாநாயகனை ஒரு வடிவேலுவாக ஏளனப்படுத்தும் அளவுக்கு அங்கு விவகாரங்கள் இருக்கின்றன. அவருக்கு எதிராக சதி புரட்சி நடந்திருக்கின்றது என்றும் சொல்கின்றார்கள். மேலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அவர்களிடம் கையளிக்கின்றார்கள். 600 பில்லியன் நிதியுதவியை அண்மையில் அமெரிக்கா செய்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டும் அவர்கள் தோல்வியைத்தான் சந்திக்கிறார்கள் என்பதில் இருந்து அவர்களுடைய போரின், அதாவது ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஏன் ஏற்பட்டதென்றால் இவர்கள் செவஸ்டபோல் துறைமுகத்தை மூடினார்கள். ரஷ்யாவுக்கு இருக்கும் 24 மணித்தியாலம் 365 நாட்கள் காவனையில் உள்ள 2 துறைமுகங்களில் ஒன்றை மூடுவதன் ஊடாக கிட்டத்தட்ட 1853 கிரிமிய போரை மீள் ஞாபகப்படுத்தினார்கள். ஆக மொத்தத்தில் இதற்கின் காரணமாக இவர்களுடைய உள்நோக்கத்தை சரியாக பிரச்சாரம் செய்ததன் காரணமாக தந்தையர் நாடான ரஷ்யாவில் இதனை ஒரு தேசிய போராக உருவாக்குவதில் ரஷ்ய அரசு வெற்றி பெற்றுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்ப இங்க பொறுத்தளவில், இப்ப யூகே பொறுத்தளவில் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு காட்டியே வருகின்றார்கள். பாலஸ்தீன யுத்தத்துக்கு எதிரான எதிர்ப்பு, இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு, மற்றும் இவ்வாறு யுத்தத்துக்கு எதிரான எதிர்ப்பு காட்டி வருகின்ற சூழ்நிலையில் இவர்கள் ஏன் போய் கைகோர்த்து கொண்டு எங்களுடைய வரிப்பணத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பெரிய கேள்வி இங்கே மக்கள் மத்தியில் இருக்கிறது இல்லையா? எதிர்ப்பு ஊர்வலங்கள் மட்டுமல்ல, இந்த நீங்கள் முதலில் கேட்ட கேள்வியான வாக்கு வீதத்தில் கூட இந்த கோபத்தை, மக்களுடைய கோபத்தை, அதாவது காசாவில் வாடும் அகதிகளுக்கு தண்ணி கொடுக்க தேவையில்லை என்பதும், இஸ்ரேலின் நலன்களுக்காக நான் உண்டுக்கும் மண்ணுக்கும் தாவுவேன் என்றதும், பலஸ்தீன மக்களின் குரலாக ஒலித்த ஜெரமி கோபின் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது போன்ற செயல்களால் டோனி பிளேயர் போல ஒரு லேண்ட்ஸ்லைட், ஒரு பெரிவாரி வெற்றியை இவர் பெற்றுவிட்டார், பெரிவாரி ஆசனங்களை பெற்றுவிட்டார் என்று இவர்கள் முழங்குகின்ற போதும், முக்கியமாக டோனி பிளேயர் 1997 வெற்றி பெற்ற போது அவருக்கு கிடைத்த வாக்கு விகிதம் 63.4. ஆனால் இப்போது இந்த முறை தொழிற்கட்சிக்கு கிடைத்திருக்கிற வாக்கு வீதம் என்பது கிட்டத்தட்ட 33%. ஆக மொத்தத்தில் இந்த போர் எதிர்ப்பு என்பது 67% இருக்கின்றது. அதாவது தெரிவு செய்யப்பட்ட அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு விதத்தில் 67% மக்கள் இருக்கின்றார்கள் என்பதனைத்தான் நீங்கள் குறித்து வைக்க வேண்டும்.
ஆனால் இப்போ பொதுவாகவே இப்போ லிப்டமினுடைய வளர்ச்சியை பார்க்குறோம். இங்கே வந்து லிப்டம் வளர்ந்துருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி போதுமானதாக இல்லை. அதுக்கு என்ன காரணம்? லிப்டம் சென்ற தடவை டேவிட் கேமரனோடு சேர்ந்து கூட்டாட்சி அமைத்தது, உதவி பிரதமர் பதவியை கூட பெற்றுக்கொண்டது. உதவி பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்ட பொழுது உதவி பிரதமராக இருந்தவரின் துணைவிக்கு ஒரு பெரிய பேரத்தை நடத்தி ஒரு வழக்குகளை நடத்துவதற்கான ஒரு பேரத்தை நடாத்தி முடித்து அதில் அவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். முறைகேடுகளுக்கு பேர் போனவர்கள் என்று பெயர் இருக்கின்றது. மேலும் கல்வி கட்டணம் என்ற பெயரில் நடக்கும் கழுத்தரத்துக்கு எதிராக மாணவர்கள் திரண்டு போராடிய போது அந்த மாணவ தலைவி, குறிப்பிட்ட மாணவ தலைவி, இந்த மண்ணின் புதல்வி மோசமாக மிரட்டப்பட்டு பின்வாங்கி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரையாக இருந்த லிப்டம் மீண்டும் ஆட முயற்சிக்கும் போது மக்களுக்கு மிக மோசமான ஞாபக சக்தி இருப்பதன் காரணமாக அது முடியாமல் போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்ப இப்பொழுது பார்க்கும் பொழுது எல்லோரும் பேசிக் கொள்கின்ற விடயம் தான், ஆரம்பத்தில் நாங்கள் பேசியது போல, உமாகுமரன் பாராளுமன்றத்தில் பேசி சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் மஹிந்த ராஜபக்ஷ போன்ற போர்க்குற்றவாளிகளை நிறுத்துவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது சாத்தியப்படுமா? சர்வதேச நீதிமன்றத்துக்கு பலஸ்தீனிய பிரச்சனையை எடுத்து செல்லவே இன்றைய தொழிற்கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. பலஸ்தீனிய பிரச்சனையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றது தென்னாப்பிரிக்க அரசு. தென்னாப்பிரிக்க அரசு உமாகுமரன் சிலவேளை பாராளுமன்ற பிரதியாக வந்திருந்தால் இது சாத்தியம் என்று சொல்லலாம். மேலும் நீங்கள் வந்து ஒரு சிறு டனல் காட்டுத்தீயை உருவாக்கும் என்ற தத்துவத்தை நம்ப வேண்டுமாயின் அந்த காட்டுத்தீயை உருவாக்கும் நோக்கம், குறைந்தபட்சம் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு, கதாநாயகனுக்கு இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக அண்மையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சாவச்சேரி பொது மருத்துவமனை விவகாரத்தை நாங்கள் எடுத்தாளலாம். ராமநாதன் அர்ஜுனா என்ற ஒரு மருத்துவ பொறுப்பதிகாரியாக, அவர் எங்கோ பிறந்தவர், பிரதியாவில் படித்தவர், அவருக்கு தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளாந்த ஆர்வம் காரணமாக சாவச்சேரி மருத்துவமனைக்கு சென்று சேர்கிறார். ஒரு பொறுப்பதிகாரி என்ற முறையில் அந்த மருத்துவமனை ஏன் சீர்கட்டு கிடக்கின்றது என்று ஆராய்கின்றார். அவ்வாறு அவர் ஆராய்ந்து சில முடிவுகளை எடுத்த உடனேயே அவர் மீது தாக்குதல் நடக்கிறது. அந்த 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 குறிப்பிட்ட வைத்தியசாலையில் பணிபுரியாத ஒருவர் சக வைத்திய அங்க நண்பர்களோடு திரண்டு சென்று அவரை தாக்குகின்றார், கைகலப்பில் ஈடுபடுகின்றார். இது போன்ற காரணங்களை அவர் பொது வழியில் துணிச்சலாக முகப்புத்தகம் மற்றும் இன்னபிற வழிகளை பிரச்சாரம் செய்த போது இப்போது மக்கள் அவருக்காக பேசுகின்றார்கள். நாளை தென்மிராட்சியில் ஒரு வரலாறு காணாத எழுச்சியும், வரலாறு காணாத மக்களுக்கு சேவை வழங்கத்தான் மருத்துவர்களாகி நீங்கள் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அறிவுறுத்தலும் அங்கு இடம்பெறப்போகின்றது. இதற்கு முக்கிய காரணம் அந்த குறிப்பிட்ட மருத்துவருக்கு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. மேலும் அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவும் உதவி வாங்கவும் பிராணி இருந்தது. இம்முறை உமாகுமாரன் எப்படி வெற்றி பெற்றார் என்று பார்த்தீர்களானால், கியஸ் சாமரின் அடிப்படியாக எப்படி பெரியாருக்கு வீரமணி அல்லது வீரப்பன், ஆர் என் வீரப்பன் போன்றவர்கள் காரியதரிசியாக இருந்தார்களோ அதுபோல இவர் அலுவலக காரியதரிசியாக இருந்தார். இந்த ஒரு காரணத்தினால் அவர் வெற்றி பெற்றுள்ளார். அவரது வெற்றியை கொண்டாடும் வழக்கறிஞர் ஒருவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது சொல்கின்றார், அவர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராகிவிட்டார், இன்னும் சில காலங்களில் மந்திரியாகிவிடுவார், அப்போது பார்த்துக் கொள்வார் என்று சொல்கின்றார். இது ஒரு ஆசை. இளம்பெயர் தேசங்களிலும் நாங்கள் புகழ்கொடி நாட்டி பாராளுமன்றத்தில் ஆசனங்கள் இருக்கைகள் பெற்று கனடாவில் அமைச்சர் கூட இருக்கிறார். ஆனந்த சங்கரி அவர்களுடைய மகன் கரிஷ் ஆனந்த் சங்கரி அவர்கள் அமைச்சராக கூட இருக்கின்றார். இப்படியான ஒரு சூழலில் இந்த வாக்கு பொறுக்கும் கலையை இவர்கள் புலம்பெயர் தேசங்களுக்கும் விஸ்தரித்து பதவி சுகத்தில் திளைக்கின்றார்கள் என்று சொல்லலாமே தவிர, இதனால் எங்களுடைய தேசத்திற்கு அல்லது எங்களுடைய ஈழப்பெருக்கு அல்லது இனப்படுகொலைக்கு எதிரான சர்வதேச நீதிமன்ற விசாரணைக்கு
ஒரு துருப்புச்சீட்டு கூட இவர்களால் நகர்த்த முடியும் என்று நான் நம்பவில்லை. இதற்காக ஒரு பைனல் விவாதத்துக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமா. ஆனா என்ன பிரச்சனைடா, இவ்வாறு மக்களை உசுப்பேத்தி உசுப்பேத்தி அவர் இது செய்வார் இவர் அது செய்வார், டேவிட் கேமரோன் இலங்கைக்கு போன நேரம் அகதி முகாமுக்கு போய்விட்டார் உடனடியாக தீர்வு வந்துவிடும் என்றெல்லாம் குறிப்பிட்டு மக்களை அப்படியே ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கோர்பரேட் கம்பெனிகளுடைய இந்த பிரச்சார வலைக்குள் எல்லாரும் விழுந்து விட்டார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, லூபென் வந்து இப்பொழுது பிரான்சில் முன்னேறி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் அநேகமாக இன்று பின்னேறம் அதற்கான தேர்தல் முடிவுகள் வந்துவிடும். ஆனால் என்னென்னா, இங்கே லூபென், பிரான்சில் லூபென், அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப், இவர்கள் வரக்கூடாது என்றே உக்ரைன் வேண்டிக் கொண்டிருக்கிறது. என்னென்னா, அங்கால பெலாரூஸுடைய தலைவர் வந்து பூட்டினை போய் சந்திக்கிறார். ஆகவே இந்த யுத்தத்தை எவ்வாறாவது நிறுத்திவிட வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கும் பொழுது, யுத்தம் நிறுத்தப்படக்கூடாது என்று இந்த ஆயுத வியாபாரிகள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். லூபென் வந்தா நிலைமை மாறும் இல்லையா? லூபென் வருவது நிச்சயமாக அது லூபென்னுடைய கருணை என்றோ அல்லது மக்கள் பெற்றோ என்று சொல்ல முடியாது. இல்ல இல்ல, உள்நாட்டு விவகாரங்களுக்காக செலவழிக்க அல்லது உள்நாட்டு மக்களுடைய நலன்களை பேண நிதி பற்றாக்குறை காணப்படுவதால் போருக்கு செலவழிக்கப்படும் பணத்தை நிறுத்த வேண்டும் என்ற முழக்கம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்ப இங்க உள்ள பிரச்சனையே மாதிரிதானே, இப்ப உள்நாட்டுல வந்து கேஸ் பில் கூட, கரண்ட் பில் கூட, கவுன்சில் டாக்ஸ் கூட, மோகேஜ் கூட, ரெண்ட் கூட, எல்லாம் கூட ஆனா யுத்தத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பொருளாதார சுட்டங்களை காட்டி மக்களை ஏமாற்றுகின்றார்கள். பணவீக்கம் குறைந்துள்ளது என்று பொய் சொல்கின்றார்கள். ஆனால் மக்கள் சந்தைக்கு போகும்போது மீன் விலை என்ன, பான் விலை என்ன என்று பார்க்கும் போது அவர்களுக்கு பணவீக்கம் குறைந்துள்ளதோ கூடியுள்ளதோ என்று தெரிய வரும். இவ்விதம் அவர்கள் அறிவு வரும் போது தாங்கள் போட்ட வாக்குச்சீட்டுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்கு இயல்பாக இந்த புதிய தலைவர்கள் நடந்து கொள்ளாத போது, பிரான்சில் வெடித்த ஜெலோவெஸ்ட் என்று சொல்லப்படும் மஞ்சள் அங்கி போராட்டம் போல பெரிய போராட்டங்கள் இங்கு நிகழ நிறைய வாய்ப்பிருக்கின்றன. எப்போதுமே இந்த ஆளும் வர்க்கம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அதற்கு தேவையான பதிலை சொல்வதற்கு பதிலாக பீட் அரவுண்ட் புஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல தேவையில்லாத ஒரு பதிலை, பொருத்தமற்ற ஒரு பதிலை வழங்குவார்கள். இதுபோல இப்போது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் துக்கியம்மன் கோயில் சம்பந்தப்பட்ட தெல்லி துர்கா தேவஸ்தானம் நடாத்தும் மலைய மக்களை கொண்டு வந்து மலைய சிறுமிகளுக்கான காப்பகத்தில் சிசிடிவி பூட்டப்பட்டதா இல்லையா என்ற விஷயம் பேசு பொருளாக இருக்கையில், அதற்கு நேரடியாக சிசிடிவி பூட்டப்படவில்லை என்றோ அல்லது சிசிடிவி பூட்டியது தவறு என்றோ பதில் சொன்னதற்கு பதிலாக அந்த குற்றச்சாட்டை கிளப்பிய குற்றச்சாட்டை உதயன் பத்திரிகை இருக்கும் காரியாலயம் கூட துக்கியம்மன் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டு விட்டதால் அதிலிருந்து குடிபெயர்வதற்கு பதிலாக அறக்கட்டளை மீது குற்றச்சாட்டை, மோசமான குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கின்றார்கள் என்று அவருக்கு சட்டத்தரணி ஊடாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். எப்போதுமே நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லி பழக வேண்டும். உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துவீர்களா என்றால் ஆம், நிறுத்தத்தான் வேண்டும். உக்ரைன் யுத்தத்தின் காரணமாக முழு ஐரோப்பாவுமே வங்குரோட்டை அடைந்துள்ளது. ஜெர்மனியில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மலிவான உற்பத்தி சாதனங்களை ரஷ்யாவிலிருந்து பெற்று வந்த ஜெர்மனி ஒரு இக்கட்டில் தள்ளப்பட்டுள்ளது. இது போன்ற விவகாரங்களை வெளிப்படையாக பேசுவதற்கு பதிலாக தமது ஆட்சி கட்டளை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தொடர்ந்து காலனிகளை மறுபங்கீடு செய்யும் யுத்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு எதிராக முன்னேறி வருவதைக் கண்டு அச்சப்பட்டு இது போன்ற குரலிகளை கிளப்பி விடுகின்றார்கள். இந்த புரளிகளை நம்பி பாராளுமன்ற சதுக்கத்தில் பணிந்து தவம் இருக்கும் தமிழ் ஸ்போ லேபர், தமிழ் ஸ்போ கன்சர்வேட்டிவ் போன்றவர்களிடம் நீங்கள் பேசினால் எங்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் தத்துவம் பேசுகின்றீர்கள், யூ ஆர் நாட் அடாப்டிவ் எனஃப், உங்களுக்கு இசைந்து போக தெரியவில்லை, இசைவாக்கம் தெரியவில்லை, அதாவது உங்களுக்கு பூன தெரியவில்லை, குறுக தெரியவில்லை என்று எங்களை கேடனம் செய்வார்கள். பிரான்ஸ்ல உள்ள அந்த எழுச்சி உணர்வு யுகேல இல்லாமல் இருக்கு இல்லையா? அது ஏன் இல்லாமல் இருக்கின்றது என்றால் இங்கு அதற்கான நேரம் இன்னும் பெறவில்லை என்பதனை காரணமாக சொல்லலாம்.
ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும், ஈராக் மீது பாராளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் யுத்தத்தை டோனி பிளேயர் பிரகடனம் செய்த போது இங்குதான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் தெரிவுக்கு வந்தார்கள். அதனை மீறி அவர் ஈராக்கிற்கு பிள்ளைகளை அனுப்பினார், ஈராக்கை அழித்தார் என்றெல்லாம் நாங்கள் ஆறுதல் பெற்றாலும், பின்பு அதே டோனி பிளேயர் தன்னுடைய சுயசரிதியை பிரசுரம் செய்து கொண்டு மக்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க ஆசைப்பட்டார். அப்போதும் மக்கள் அவரை அடித்து விரட்டினார்கள். இப்போதும் டோனி பிளேயர் உச்சாணி கொம்பில் தான் இருக்கிறார். சர்வதேச முதலீட்டு நிறுவனங்களின் ஒரு பெரும் ஆலோசகராக ஒரு பலபலா வாழ்க்கையில் தான் இருக்கின்றார். ஆனால் அவர் மக்கள் மனதில் எங்கிருக்கின்றார் என்றுதான் நீங்கள் தேடி பார்க்கிறீர்கள். ஆனால் இப்ப பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்ற அரசியல்வாதிகள், மக்களுடைய டாக்ஸ்களை பெறுகின்ற அரசியல்வாதிகள், அவர்கள் மட்டும்தானே தீர்மானிக்கிறார்கள், மக்களிடம் அதற்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லையே. அதற்கு முக்கிய காரணம் மக்களுக்காக செயற்படக்கூடிய முற்போக்கு சக்திகள் உலகளாவிய அளவில் நிலமிழந்து கிடக்கின்றன. மேலும் ஒரு சிறு காட்டு தீயை ஒரு சிறு தணலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கூட மக்கள் சேவகர்கள் முன்வருவதில்லை. அந்த அச்சம் காரணமாக அல்லது பேசிக் கொண்டிருக்கும் போது விடுதலை புலி தொண்டர்களோடு நீங்கள் தனிப்பட்ட சம்பாஷணைகளில் ஈடுபட்டால் அவர்கள் சொல்வார்கள், இந்த 15 வருடங்களாக பாராளுமன்ற பாதை முன்னேறவில்லை, ஐக்கிய நாடுகள் அவைக்கு நாங்கள் பால் காவடி, தண்ணீர் காவடி, புஷ்ப காவடி என்று தூக்கு காவடி கூட எடுத்து பார்த்து விட்டோம், ஒன்றும் சரிவரவில்லை. சர்வதேச நீதிமன்றம் பக்கம் இந்த எங்களுடைய வழக்கை கொண்டு செல்ல ஒரு நாடுமே நேராக இல்லை. ஆக மொத்தத்தில் நாங்கள் இனிமேல் ஒடுக்கப்பட்ட தேசங்களுடன் இணைந்துதான் போராட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் அதுவிதம் போராட ஒரு அழைப்பு விடுத்தால் வருவார்களோ வந்து தெரியாது. ஏனென்றால் அவர்களை இங்கு மிரட்டி வைத்திருக்க கூடும். மேலும் அவர்களுடைய தலைமைகள் இந்த தமிழ்ஸ்கன்சர்வேட்டிவ் போல எங்களுடைய மக்களுடைய துயரை துடைப்பதற்கு பதிலாக இங்கு கொரோனா நிவாரணம் கொடுப்பதற்கும் அல்லது நாங்கள் இப்போது பிரிட்டிஷர்ஸ் என்ற கனவில் திளைப்பதற்கும் ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள். அதுபோல பிரிட்டிஷ் காலம் வர்க்கம் இப்போது எதற்கெடுத்தாலும் அமெரிக்காவின் அனுமதியை பெற்றுத்தான் செயற்படுகின்றது. அதன் காரணமாக சீனா முதலிட விரும்போது சீனாவின் முதலீடுகளை நிராகரித்துள்ளனர். இந்த குறிப்பிட்ட உக்ரைன் விவகாரத்தில் கூட ரஷ்யாவின் மூலதனங்களை இங்கு முடக்கியுள்ளனர். அவர்களுடைய வங்கி பணங்களை தடுத்து வைத்து அதன் வட்டி பணத்தை உக்ரைனுக்கு வழங்கி போரை உக்கிரப்படுத்துகின்றார்கள். இது போன்ற மக்கள் விரோத காரியங்கள் தொடர்ந்து அது மக்களுடைய வயிற்றில் அடிக்கும் போது, அதாவது வேலையின்மை மேலும் மேலும் அதிகரித்து எங்களுடைய இலங்கையில் 1956 சிங்களம் மட்டும் சட்டத்தை கொண்டு வந்து இருக்கிற வேலைகளை சிங்கள மக்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று அவர்கள் சிங்கள மக்களுக்கு அனுகூலமான அரசு என்று நடித்த போதும் 71 இளைஞர் கிளர்ச்சி வெடித்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் படித்த இளைஞர்கள் மத்தியில் நிலவிய வேலையின்மை. இப்போது இந்தியாவிலும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை கூடுபிடிக்கின்றது. விவசாயிகள் டெல்லியில் வந்து போராடினார்கள். இம்முறை தேர்தலில் கிட்டத்தட்ட 20% மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். அதற்கு மேலாக இந்தியாவில் இந்த ஐஐடியில் படித்த மாணவர்களுக்கு முன்பு அவர்களை அமெரிக்க தூதரகம் கொத்திக்கொண்டு போய்விடும் என்று காவல் இருந்த காலம் போய் இப்போது அவர்களுக்கே வேலை இல்லை என்ற நிலைமை வந்துள்ளது. இது போன்ற நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது, அதாவது ஐரோப்பிய யூனியனில் இருந்து இவர்கள் வெளியில் வந்த போது இவர்களுடைய பேரபலத்தை இழந்து விட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளிவந்த போது குறைந்தபட்சம் சில உற்பத்திகளைத்தானும் இங்கு உருவாக்குவார்கள் என்று தொழிலாளர் வர்க்கம் எதிர்பார்த்தது. அவை நடக்கவில்லை. ஆக மொத்தத்தில் மக்கள் எப்போதுமே வாக்குகளை மாற்றி மாற்றி போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் 14 அவகாசம் கொடுத்தார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சில வேளை அவர்கள் தெருவில் இறங்கி தங்களுக்கான ஒரு அரசை உருவாக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நல்லது, புறத்திலிருந்து பார்ப்போம். மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். மக்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்துவிடும். மிக நன்றி அருள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த மிக நன்றி அருள்.
மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். வணக்கம்.